நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பஞ்சாபை சேர்ந்தவர் தான் ஜிஜேந்திர கவுர். இளம்பெண்ணான இவருக்கும் லவ்பிரீத் சிங் என்ற நபருக்கும் திருமணம் நடந்த நிலையில் தம்பதிக்கு ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில்தான் கவுர் மற்றும் சிங் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர்கள் விவாகரத்து பெற்றும் பிரிந்தனர். பின்னர் கவுர் தனது மகளான நூர்தீப் மற்றும் தாயாரான பிரீத்தமுடன் வசித்து வந்தனர். இந்நிலையில்தான் கவுர் ராஜா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்தும் கொண்டார். திருமணத்துக்கு பின்னர் வரதட்சணை கேட்டு மனைவியை ராஜா கொடுமைப்படுத்தியும் வந்தார். இதனிடையேதான் ராஜாவும் அவர் மனைவியான கவுரின் முதல் கணவரான சிங்குக்கும் நட்பு ஏற்பட்டு இருக்கிறது. இதன் பின்னர் மனைவியின் நடத்தையில் ராஜா சந்தேகப்படவும் தொடங்கியிருக்கிறார். கவுர் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் ராஜா அவரை மிகவும் கொடுமைப்படுத்தியும் வந்துள்ளார். இந்த சூழலில்தான் வெள்ளிக்கிழமை கவுருக்கு பிரசவம் ஆகும் என மருத்துவர்களும் கூறியிருந்தனர். ஆனால் கணவரின் செயலால் வாழ்க்கையில் வெறுப்படைந்த கவுர் குடும்பத்துடன் சேர்ந்து தற்கொலை செய்து கொள்ள முடிவும் செய்தார். அதன்படி வியாழக்கிழமை தனது தாயார் மற்றும் மகளுடன் சேர்ந்து அழுது கொண்டே வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்து தன்னுடைய அத்தைக்கு அதை அனுப்பினார். பின்னர் மூவரும் சேர்ந்து விஷம் குடித்து தற்கொலை செய்தும் கொண்டனர். சம்பவம் குறித்து தகவலறிந்து அங்கு வந்த போலீசார் மூவரின் சடலத்தையும் கைப்பற்றினார்கள். மேலும் இது தொடர்பாக ராஜாவையும் கைது செய்து தற்போது தீவிரமான விசாரணையும் நடத்தி வருகிறார்கள்.